காஞ்சிபுரம் பழவேட்டம்மன் கோயிலில் 100 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரித்து அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயிலில் 44 ஆண்டு நவராத்திரி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 5 நாள் விழாவில் 1 ரூபாய் நோட்டுகள் முதல் 200 ரூபாய் நோட்டுகள் வரை வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்வர்ணலட்சுமி கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். டெல்லியை ஒட்டியுள்ள நொய்டாவில் செக்டார் 15A பகுதியில் காரில் 4 பேர் பயணித்தனர். அப்போது திடீரென கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உயிரை பாதுகாத்துக் கொள்ள காரில் இருந்து இருவர் கீழே குதித்தனர். இதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டது. கார் தீ உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. பிடித்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏற்படவில்லை. வாட்ஸ்அப் மூலமாகவே பிஎன்ஆர் நிலை மற்றும் ரயில் எங்கு உள்ளது என்பதை அறியும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ரயில்வோபி என்ற நிறுவனம் வாட்ஸ்அப் மூலம் பிஎன்ஆர் நிலை அறியும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதியை பெற 10 இலக்க பிஎன்ஆர் நம்பர் தேவை. 9881193322 என்ற எண்ணை போனில் பதிவு செய்து வைத்திருந்தாலேயே போதும். 10 இலக்க பிஎன்ஆர் எண்ணை ரயில் பி எண்ணுக்கு அனுப்பி வைத்தால் பிஎன்ஆர் டிக்கெட் மற்றும் ரயில்கள் குறித்த அலர்ட்டுகள் வந்துவிடும். இதன் மூலம் தேவையற்ற ஆப்களை இன்ஸ்டால் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது. ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய புதிய சூப்பர் சானிக் விமானத்தின் வடிவமைப்பு கவனத்தை ஈர்த்துள்ளது. ஸ்பெயினைச் சேர்ந்த ஆஸ்கர் வினல்ஸ் என்பவர் இந்த சூப்பர் சோனிக் விமானத்தை வடிவமைத்துள்ளார். இந்த விமானத்தின் மூலம் மணிக்கு 2486 மைல் வேகத்தில் பயணம் செய்ய முடியும். இதன் மூலம் லண்டன் முதல் நியூயார்க் வரை வெறும் 80 நிமிடங்களில் பயணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.